ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலைக்கு நம்ம சூப்பரான சுவையான ஹெல்த்தியான கடுகு சீரக குழம்பு தான் ஆக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஒச்சக்காயில ஊறுகாயும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். வேற எந்த காயும் வேணாம். அதுக்கு நம்ம கடுகு சீரகம் வெந்தயம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ஹாஃப் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் விடாம நல்லா வெறும் பேன்ல நல்லா வறுத்துக்கோங்க. இந்த சீரகத்தை மிக்சியில நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப அதே பேன்ல நம்ம ஒரு கால் ஸ்பூன் வெந்தயத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்ப கடுகு ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு ஒரு நாலு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஓ, கருவேப்பிலை இருந்தால் அதையும் ஒரு கொத்து நல்லா வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பேன் வச்சு அதில் ஒரு எண்ணெய் 25 ml சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் சேருங்க, அதுதான் ரொம்பவே குழம்புக்கெல்லாம் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் கடுகுல் தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப சீரகம் கொஞ்சம், வடகம் கொஞ்சம், லவங்கம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாலு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் இதை நல்லா பொடிசா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப ஹாஃப் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கல்லுப்பு சேர்த்தா எப்பவுமே வெங்காயம் சீக்கிரமாவே வதங்கிடும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போற அளவுக்கு. சின்ன தக்காளி நல்லா பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்ப கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் ஹோம்மேடு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 50 கிராம் புளி நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஓரளவு கொதிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சிம்ல வைக்கலாம். சூப்பரா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம வறுத்து அரைச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். பவுடரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி தான் கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சூப்பரான கடுகு சீரக குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இந்த மழை டைம்ல செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே டேஸ்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.